நடிகர் ரஜினிகாந்த் சென்னை ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வராரு நடிகர் கட்சி ஆரம்பிக்க போறாரு அரசியலுக்கு வர போறாருன்னு ரொம்ப காலமா செய்திகள் தான் இருக்கு ஒவ்வொரு முறையும் அவரு ஆலோசனை கூட்டம் நடத்தும் போதும் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் உறுதியான ஒரு முடிவை சொல்ல மாட்டாரான்னு அவரோட ரசிகர்களும் ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடியே அவரோட அரசியல் பிரவேசம் இருக்கும்னு அவரோட ஆதரவாளர்கள் உறுதியா நம்பிட்டு இருந்து ஆனா கொரோனா பிரச்சனைகளால வெளியவே இருந்த சில நாட்களுக்கு முன்னாடி உடல் நலனை கருத்தில் கொண்டு கட்சி தொடங்கும் திட்டத்தை ஒத்தி வைத்ததா சொல்லியிருந்தாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வரும்போது கூட ரஜினிகாந்த் சந்திக்க போறதா தகவல்கள் வெளியாச்சு ஆனா அப்போதைக்கு அந்த சந்திப்பும் நிகழல இந்த நிலையில் இன்னைக்கு மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் ஆலோசனை நடத்துறாரு சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது இதுக்காக இருந்து ரஜினிகாந்த் கிளம்பும் போதே அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க அவர் வரும் காருக்கு மலர் தூவியும் பதாகைகளை ஏந்தியும் வரவேற்பு கொடுத்திருந்தாங்க வழிநடுக பல இடங்கள்லையும் எங்கள் ஓட்டு எங்கள் தலைவருக்கே எங்கள் ஓட்டு உங்களுக்கே மாதிரியான வாசகங்களையும் பார்க்க முடிந்தது ராகவேந்திரா மண்டபம் வெளியேயும் மக்கள் மன்ற நிர்வாகிகளும் ரசிகர்களும் குவிந்திருந்தாங்க ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் பற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகாலமா நிலவி வந்த கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் இன்னைக்கு விடை கிடைக்கும் கிளைமேக்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தோட முடிவுல அவரு கட்சி ஆரம்பிக்க போறாரா அல்லது ஏதாவது கட்சிக்கு தன்னோட ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த போறாரா என்பது பற்றிய விஷயங்கள் தெரிய வரும்னு அவரோட ஆதரவாளர்களும் பொதுமக்களும் எதிர்நோக்கி காத்திருக்காங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க